Welcome to Tamil Home Remedies. Hi, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வீட்டில் இருந்தபடியே பேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு கெமிக்கல்ஸ் கொண்ட க்ரீம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அரிப்புத்தன்மை, அதே மாதிரி தடிப்பு வரும், ஸ்க்ராச்சஸ் வரும், அதே மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு பண்ணுறதால நம்ம ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் அண்ட் நல்ல பொலிவும் கொடுக்கும். இப்போது பேக் நம்பர் 1 என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கடற்பாசி 1 ஸ்பூன், அதே மாதிரி அது கூட 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கோங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போது இந்த கடற்பாசியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, டி மற்றும் இ இருப்பதால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல சத்தையும் இளமையாக அழகையும் கொடுக்கும், சரிங்களா? இப்போது அடுத்து பேக் நம்பர் 2 போகலாம். இதில் கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் தேன். இது ரெண்டையும் நல்லா ஃபேஸ்லையும் கழுத்துலையும் நல்லா தடவிட்டு அதே முந்தின பேக் பண்ணுற மாதிரியே 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஃபேஸையும் கழுத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. இந்த கேரட் வந்து ஸ்கின்னுக்கு மிகவும் நல்லது, அதாவது பளபளப்பு மற்றும் பொலிவையும் கொடுக்கும், சரிங்களா? அடுத்து டிப் நம்பர் 3, தர்பூசணி அதாவது வாட்டர்மெலான், அந்த இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கழுவிடுங்க. முகத்திற்கு நல்ல பொலிவையும் சருமத்தையும் இளமையாக இருக்கிறதுக்கு ஃபேஸை வந்து நல்லா எடுத்து காட்டும், ஓகேங்களா? அடுத்து டிப் நம்பர் 4, அதாவது தேங்காயை நல்லா துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு 2-3 டீஸ்பூன் வரளவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது கூட 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதாவது விதையை எடுத்துடுங்க. விதையை எடுத்துட்டு பிளெயின் ஜூஸாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா முகத்தில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை வந்து கழுத்தில் போட வேணாம், ஏன்னா கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இது அரிப்புத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபேஸில் மட்டும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது போடுறதால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பொலிவும் கவர்ச்சியும் கிடைக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Subscribe my channel for more videos.